வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட உடல் எடையை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. அதுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க, ஆனாலும் பார்த்திங்கன்னா உடல் எடை தேராமல் அப்படியே ஒல்லியாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்க எப்படி நம்மளோட உடல் எடையை அதிகமாக்குறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் போட்டிருக்கோங்க. இந்த ஜூஸை நம்ம குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் எடை நல்லாவே அதிகமாகும். அந்த அளவுக்கு சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி ஜூஸ் போட்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் எடை நல்லாவே அதிகமாகும். இந்த ஜூஸ் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது, பருப்பு வகைகள்லாம் நமக்கு சாப்பிடும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உடல் எடை நமக்கு நல்லாவே அதிகமாகும். அதுலேயும் பார்த்திங்கன்னா நான் கூட ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஒல்லியாக தான் இருந்தேன். என்னோட உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப குச்சாக ஒல்லியாக தான் இருக்கும். என்னை கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்ன இவ்வளோ ஒல்லியாக இருக்க, எலும்பும் தோளுமாக இருக்கிறே பார்க்குறதுக்கு அப்படின்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நான் ஒல்லியாக இருந்திருக்கேன். இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சாப்பிட ஆரம்பிச்சப்பறம் தான் என்னோடய உடல் எடையே அதிகமாச்சு. நான் இந்த டிப்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன், யூஸ் பண்ணி தான் என்னோடய உடல் எடையை நான் அதிகப்படுத்தினேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் எடை நல்லாவே அதிகமாகும். இதை நான் உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் டெமோவாகவே நான் போட்டு காட்டுறேன். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம லவ்ஸில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ஜூஸ் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்மளோட உடல் எடையை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம எடுத்துருக்கோம். நம்ம இதெல்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் எடை நல்லாவே அதிகமாகும். இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதை வந்து நல்ல ஒரு ஜூஸ் போட்டு நம்ம குடிக்க போகிறோம். இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம போட மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம ஜூஸ் போட்டு மீதியை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மேலாப்பில் போட்டு நம்ம குடிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஜூஸ் போடலாம் அப்படின்றதுக்காக நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து பால் எடுத்திருக்கேன், அதாவது காய்ச்சிய பால், பசும்பால் எடுத்திருக்கிறேன் நான். அதாவது பாக்கெட் பால் கிடையாது, பசும்பால் எடுத்திருக்கேன். இந்த பசும்பால் ரொம்ப சத்து அதிகமானது. இந்த பாலில் பார்த்திங்கன்னா புரத சத்து நிறையவே இருக்குது, கொழுப்பு நிறைய நிறைஞ்சிருக்கு, கார்போஹைட்ரேட் அதிக அளவில் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் இந்த பாலை எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது கூடவே சேர்த்து நான் மாதுளை எடுத்திருக்கேன். மாதுளை முத்துக்களை உதுத்து நம்ம ரெடியாகவே வச்சுருக்கோம். இந்த மாதுளையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து நிறையவே இருக்குது, ரொம்பவே ஹெல்த்தியானது. அதுக்காக இந்த மாதுளையும் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதாம் எடுத்திருக்கேன். இவ்வளோ பாதாம் போட மாட்டோம், கொஞ்சம் தான் போடுவோம் நம்ம பாதாம் வந்து. இந்த பாதாமில் நமக்கு வந்து நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு, கால்சியம் இருக்குது அதிக அளவில் இருக்குது, நார் சத்து இருக்குது. நமக்கு இரத்த சோகை இருந்தால் கூட அதை கூட நமக்கு சரி பண்ணும், அந்த அளவுக்கு சூப்பரானது. அதுக்காக நான் பாதாமே கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன் இது கூட. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்பிள் எடுத்திருக்கேன். இந்த ஆப்பிளில் பார்த்திங்கன்னா பொட்டாசியமும் கால்சியமும் அதிக அளவில் இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் ஆப்பிள் இது கூட நம்ம சேர்த்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் பனானா கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த பனானாவில் பார்த்திங்கன்னா புரத சத்து நிறையவே இருக்குது, கலோரியும் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு, கொழுப்பு சத்துக்களும் இருக்குது, கார்போஹைட்ரேட் அதிக அளவில் இருக்குது. அதுக்காக நான் அந்த இதையும் கொஞ்சம் பனானாவையும் கொஞ்சம் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைப்போம். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இனிப்புக்காக நான் கொஞ்சம் தேன் எடுத்திருக்கேன். இந்த ஒரிஜினல் தேனும் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம டெமோவில் பார்த்தோம், சூப்பரான ஒரு ஜூஸ் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒன்லி நம்ம ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். இது நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். இது குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அதுலேயும் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். இதை குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் எடை நல்லாவே அதிகமாகும். இதை வந்து எப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து, இதை காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அதாவது காலை சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 11 மணி அப்போ இந்த டைமுக்கு இந்த ஜூஸ் போட்டு நீங்கள் குடிங்க. குடிக்கிறது நமக்கு நல்லது, ரொம்ப நமக்கு செரிமானமாகவும் நமக்கு நல்லா ஹெல்த்தியாகவும்
இருக்கும். இதை வந்து நீங்கள் காலை சாப்பாட்டுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி நீங்கள் டெய்லி நீங்கள் இதை குடிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் எடை நல்லாவே அதிகமாகுங்க. நான் இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணி நான் அதை குடிக்க ஆரம்பித்தேன். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஜூஸ் போட்ட உடனே குடிச்சிடணும். இதை கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்காது. ஏன்னா இதில் வந்து நம்ம பனானா ஆட் பண்ணியிருக்கோம், ஆப்பிள் போட்டிருக்கோம், இதெல்லாம் தன்னோட கலர் வந்து கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிடும். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்காது, நமக்கு குடிக்கிறதுக்கும் பிடிக்காது. எப்பயுமே நம்ம ஜூஸ் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக நல்லா இதாவது நமக்கு பார்க்குறதுக்கே அது ஒரு ஆசையாக இருக்கும். ஐ குடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு நல்லா வரும். அதனால இதை போட்ட உடனே நீங்கள் அதை குடிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் இது ரொம்பவே நல்லது. இதை நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஜூஸ் நீங்கள் குடிக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட உடல் எடை நல்லாவே அதிகமாகும். இந்த ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் நீங்கள் எப்பயுமே நல்லா ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எல்லா சாப்பாடுகளையும் இது வேணாம், எனக்கு பிடிக்காது, இதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணாமல் வீட்டில் செய்யக்கூடிய எல்லா சாப்பாடுகளையும் நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் எடை நல்லாவே அதிகமாகும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லவ்ஸ் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.